அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு, நரசிம்மன் திருவடிகளே சரணம். வாட்சொக்கலிங்கம், எப்படி பண்ணிட்டீங்களே? உங்களுக்கு வந்து உங்க இன்டர்வியூ செலக்ட் ஆயிடுச்சு. 5 மாசமா உங்களை தேடிட்டு இருக்காங்க. அந்த அந்த கம்பெனியோட ஓனர், அவர் பேர் மெகுல் பட்டேல். குஜராத்ல ஆனந்த்னு ஒரு இடம் இருக்கு. அந்த ஆனந்தில் அனுப்பம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி. அந்த எம்டியோட பேர் மெகுல் பட்டேல். அவங்க ஒய்ஃப் பேரு ஸ்ரீயா பட்டேல். இவங்க ரெண்டு பேரும் சொக்கலிங்கம் தான் பெஸ்ட் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லிட்டு 5 மாசமா உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. சென்னை பிரான்ச் ஓபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன், என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஏன் நீங்க சொல்லுன்னு கேட்கும்போது, அப்ப பேஜர் தான், பேஜர் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா சரண பண்ணியாச்சு. ஃபோன் லேண்ட்லைன் கிடையாது, வீடு மாறியாச்சு, கிரெடிட் கார்டு கடன் யாராவது வந்து தகராறு பண்ணணும்னு சொல்லி யார் கேட்டாலும் அவன் சொக்கலிங்க மில்லுன்னு சொல்ல சொல்லியாச்சு. எல்லாருமே மிடில் கிளாஸ் பீப்பிள் எல்லாம் பண்ணுற வேலை தான் நானும் பண்ணேன். அப்போ எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுவாங்க? நான் இருக்கிற இடம் தெரியாது, இருக்கிறது பக்கத்துல கூட எந்த தந்தியும் அனுப்பிச்சிருக்காங்க, போஸ்டும் அனுப்பிச்சிருக்காங்க, எதுவுமே நம்மளை வந்து சேரல. அப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் நடந்து போச்சு. எனக்கு வந்து இப்போ நான் இப்போ என்ன இப்போ ஜாப் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் தான் அந்த எம்டி வந்து வேற வழியே இல்லாமல் சொல்லிட்டாரு. சரி, சொக்கலிங்கம் கிடைக்கலன்னா அவரை மாதிரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் சொக்கலிங்கம் மாதிரி கிடைக்காது, எனக்கு தரோலி கன்வின்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்ன உடனே, சரிங்க சார், நான் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், இல்லைனா வேற உங்களுக்கு ஆல்டர்னேட் நான் கேண்டிடேட் ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க ஆக்சுவலாக அந்த லைவ் கனெக்ஷன்றவங்க ஒரு கம்பெனியில் போய் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து கேண்டிடேட்ஸை வந்து சொல்லி அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வச்சு அவங்களுக்கு அந்த கம்பெனி கமிஷன் கொடுப்பாங்க, 1 மாதம் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்பெனி தான் அந்த கம்பெனி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்ன கம்பெனி. நம்மகிட்ட பண்ணலாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் உடனே அந்த எம்டிகிட்ட பேசி, அந்த ரீஜனல் மேனேஜர் பேசி உடனே என்னை வந்து பெங்களூரில் ரீஜனல் மேனேஜர் போய் பார்க்க சொன்னாங்க. அவர் பேர் வந்து பிபி ரவிக்குமார், அவர் ஒரு கேரளாட்ட. அவங்க ஆக்சுவலாக நான் போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க, ஜூலான்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்க நார்மலாக கேஷுவலாக இருந்தாங்க. பட் அவங்க ஹஸ்பண்ட் திட்டினார், நீ உள்ளே போ, நீ வந்து எதுக்கு இருக்க மலையாளம் திட்டினார். அதாவது ஒரு யாரோ வந்திருக்காங்க, ஒரு ஸ்டேஜ் வந்திருக்காமான்ற மாதிரி. பட் அவரும் வந்து ஓகே, என்னை பார்த்து பிடிச்சிருச்சு, அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சென்னையிலேருந்து மும்பைக்கு வந்து செகண்ட் ஏசியில் போகிறேன். மும்பையிலேருந்து அந்த குஜராத் அனந்த்ன்ற இடத்துக்கு 329 கிலோமீட்டர் டாய்லெட்டில் உட்காந்துட்டு போகிறேன். ஒரு 6 பேர் 7 பேரோட நான் உட்காந்து போகிறேன். காலையில் வந்து அந்த யூரின் போயிட்டு அந்த பச்சை தண்ணி கூட குடிக்காமல், அதுக்கப்புறம் வந்து ஐ டோன்ட் நோ, ரிமெம்பரன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு போது ஒரு 13 hours ஒரு உடம்பை சுருக்கிக்கிட்டு அந்த ட்ராவல் முடிச்சுட்டு 6 மணிக்கு மேலே ஒரு ரூமில் செக்இன் பண்ண விடுறாங்க, ஒரு பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் பியூட்டிஃபுல் 3-star ஹோட்டலில். அந்த டைமில் தான் அந்த லைஃப் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பியூட்டினா, என் லைஃப்பில் நிறைய பேர் வந்து எனக்கு லைஃப்பில் குக் பண்ணியிருக்காங்க. பட் பொதுவாக நான் கேரளாட்சியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னோடய பாஸ் ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வீடை விற்று, பணமே இல்லாத இடத்துல வீடை விற்று, என்னை அடுத்த கட்டம் நீங்கள் வாசலாக வந்திருக்கேன்னா, என் வீடு சொந்த வீடுக்கு போக போய் தான் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே நான் வந்து 2003 சொந்த வீடுன்ற ஒரு விஷயம் கிடைக்க போய் தான். ஸோ அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன். அது முதல்